வித் வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களை தேடி வரும். என்ன கூட்டி வந்ததுக்கு காரணம் மச்சான், சரியான திமிரு பிடிச்சவனாடா. பிரேக்கப்க்கு அப்புறம் ஒரு ஹாய் ஹலோ மெசேஜ் கூட இல்லையா? அதுக்கு நான் தனியா போய் ஏதாவது கலாய்ச்சிட்டானா? நீ தான் நல்லா கவுண்டர் போடுவேல, அதுக்கு தான் உன கூட்டி வந்தேன். விதிடா டேய், உன் கூட சுத்துறான்ல. டேய் வர வர வர. எஸ் அபிஷேக் வீடா? ஆமா. அவர பார்க்கலாமா? உள்ள வாங்க. ஆ அப்பா, அண்ணாவை தேடி யாரோ வந்திருக்காங்க. டேய் என்னடா? எக்ஸ்கியூஸ் மீ, அபிஷேக் தானே? ஆமா. என்னாச்சு? அண்ணா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. எப்படி? பைக் ஆக்சிடென்ட், பெங்களூர்ல ஒரு ரேஸ்ல. சாராக்கு தெரியுமா? அக்காவுக்கு தெரியாது. ஆக்சுவலி அவங்க பிரேக்கப் பண்ண அடுத்த நாள் தான் இதாச்சு. அப்பா சொன்னா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்ல வேணான்ட்டாரு. ஓய் இந்தா. என்ன ஒரு மாதிரி இருக்க? அதான் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுல்ல? அபிஷேக் உனக்கும் ஏன் பிரேக்கப் ஆச்சு? வி மெட் த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட். நல்ல பையன், ஒரு நாள் ப்ரொபோஸ் பண்ணான். ஐ சேட் ஓகே. ஹீ ஹேட் திஸ் கிரேஸ் ஃபார் பைக் ரேசிங். ஹீ ஈவன் குவிட் ஹிஸ் ஜாப் டு கோ ஃபார் ரேசஸ். ஒரு நாள் வந்து ஏதோ பெங்களூர் ரேஸ் இருக்கு, நாளைக்கே எம் கோயிங்னு சொன்னான். ஐ ஹேட் த வே ஹி டிரைவ்ஸ் இஸ் பைக் ஸோ ஃபாஸ்ட். ஐ சேட் யூ கான் கோனு. ஹீ காட் ஆங்கிரி அண்ட் ஹீ சைட் இது என் ட்ரீம்ஸ்னா நல் டூட்னு. நான் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தேன், நானா அந்த பைக்கானு. பைக் தானு சொல்லிட்டு போயிட்டான். சரி போனா வின் பண்ணிட்டு திரும்பி வருவான்னு பார்த்தா அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை. சரி நானும் அவனுக்கு பிடிச்சதை பண்ணுறான்னு அப்படியே விட்டுட்டேன். டிட் யூ டெல் யூ ஆல் திஸ் அபிஷேக்? அபிஷேக் டைடுன்னு பைக் ஆக்சிடென்ட். உன் கூட சண்டை போட்டு அவர் எந்த ரேஸ்க்கு போனாரோ அந்த ரேஸில் அவர் இறந்துட்டார். உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் வீட்டுக்கு போயிருந்த அவர் தங்கச்சி சொன்னான். ஏய் அவனா இருக்காதுடா, நீ வேற யாரையோ பத்தி பேசுற. அவன் ஸ்பீடா தான் ஓட்டுவான், ஆனா ஆக்சிடென்ட் வர அளவுக்கு எல்லாம் ஓட்ட மாட்டான். ஏய் நீ வேற யாரையோ பத்தி பேசுற. Are you okay Sarah? Yeah yeah. Excuse me. லூசா டா நீ. அந்த பொண்ணு பையன்டா சொன்னேன். டேய் ஷி டிசர்வ்ஸ் டு நோடா. மயிறு கரெக்ட் தான் மச்சான், அதுக்காக இப்போ எடா போய் சொல்லுவாங்க. இப்போ அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணதால தான் அவன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணா ஆக்சிடென்ட் நடக்க மாட்டாங்களா? டேய் ஒரு உண்மையை மறைச்சு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ரிலேஷன்ஷிப்பா? இனிமே அது இருக்கான்னு பாரு. எனக்கு என்ன?